எவ்வளோ நேரமா நடந்து போறீங்க? அந்த கடை எங்க தான் இருக்கு சொல்லுங்க. அங்க பாருங்க, துணி கடை தெரியுது. வந்துட்டு வந்துட்டு வாங்க போலாம். சப்பா, இப்பயாவது கடைக்கு வந்தோமே. பெரிய பெரிய கடையெல்லாம் விட்டுட்டு இப்படி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஏதோ ஒரு கடையை தேடி வராங்களே. இங்க துணி நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ. இங்க பாத்தீங்களா, எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு. காட்டுக்குள்ள கூட்டு வரேன், எல்லாரும் என்ன திட்டினீங்களே. இங்க பாருங்க, இப்ப எவ்வளவு புது துணி இருக்கு. துணி எல்லாம் எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாரு. எவ்வளவு அழகா இருக்கு எல்லா டிரெஸ்ஸும். பசங்களுக்கு பாவாடை சட்டைக்குன்னே தனியா பக்கத்துல வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சரி சரி, சந்தோஷமா அண்ணி. ஒரு வழியா கடையை கண்டுபிடிச்சிட்டோம். சீக்கிரம் துணி எடுத்துட்டு வீட்டுக்கு போலாம் வாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா எங்க கடை இருந்தாலும் இவ்வளவு பேர் எங்க கடையை தேடி வந்திருக்கீங்களே. வாங்க மேடம் வாங்க. நீங்க ஊர்ல எவ்வளவு பெரிய பெரிய கடையெல்லாம் பாத்துருக்கலாம், ஆனா எங்க கிட்ட இருக்கிற ஆஃபர் மாதிரி எந்த கடையிலயும் இருக்காது. புது கலெக்ஷன் எல்லாம் காட்டுங்க. இந்த ட்ரெஸ் பாருங்க மேடம், இதுதான் சூரத்ல இருந்து ஸ்பெஷலா தச்சு வந்த லெஹெங்கா. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற பஃப் கைட் கூட இதுல வச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் மேடம் ஃபேன்சி பட்டு. இந்த புடவை நீங்க கட்டினா உங்களுக்கு கட்டிருக்க மாதிரியே தெரியாது, அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். அப்புறம் இந்த கலர் எல்லாம் பாருங்க மேடம், இதெல்லாம் தீபாவளிக்காக புதுசா வந்திருக்கிற கலர் கலெக்ஷன்ஸ். இது மட்டும் இல்ல, இன்னும் பட்டு வேஷ்டி, கோட்டு சட்டை, பிளவுஸ், பசங்களுக்கு டி ஷர்ட் இன்னும் எல்லாமே இருக்கு மேடம். ஆமா, இது என்னமா? இதுவா? இது பசங்களோட பட்டு பாவாடை செக்ஷன் மேடம். இங்க பாருங்க, இது பட்டு பாவாடை. பட்டு பாவாடையில கவுனு, பாவாடை தனியா, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு பாருங்க மேடம். உங்களுக்கு எது வேணுமோ பாருங்க. இந்த பட்டு பாவாடை சட்டை பாருங்க, இது ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. எனக்கு இந்த புடவை தான் பிடிச்சிருக்கு. இந்த புடவை நான் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு வேணும்னு சொன்னேன். நான் சொன்னதை பார்த்துட்டு நீங்களும் கேட்குறீங்க. எனக்கு தெரியாது, இந்த புடவை எனக்கு தான் வேணும். நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். உங்களுக்கு எப்போ பாரு இதே வேலையை போச்சு பார்பி. நான் என்ன புடவை எடுக்கிறனோ அதே தான் நீ கேட்குறேன். இந்த பிளவுஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு, இதில் கட்டினா அழகாக இருக்கும். இல்லை இல்லை, நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இந்த கலர் புடவை எனக்கு கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். இது எனக்கு தான். என்ன பூமி, இதையே பார்த்துட்டு இருக்க, இது உனக்கு வேணுமா? ஒன்றும் இல்லை, இந்த லெஹெங்கா கீர்த்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக கீர்த்தி தீபாவளிக்கு வருவாள்ல. ஆனால் கீர்த்தி கண்டிப்பாக வருவானான்னு எனக்கு தெரியலையே. ஆனால் இது கீர்த்திக்கு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கையெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கு. கீர்த்திக்கு எடுத்தாச்சு, அடுத்து உனக்கு என்ன வேணுமோ பார்த்து எடுத்துக்கோ. எனக்கு எது வேணான்னு, எனக்கு எதுக்கு புது புடவைலாம்? என்ன பூமி, நீ தீபாவளி அப்போ எப்படி புடவை எடுக்காமல் இருக்கிறது? உனக்கு புடவை கட்ட பிடிக்கலனா வேணாம், இந்த கவுன் எடுத்துக்கோ. இதுவும் பார்க்க நல்லா தானே இருக்கு. ம், நல்லா தான் இருக்கு. சரி, நான் அந்த கவுனே எடுத்துக்கிறேன். ஐயோ, இப்போ எனக்கு இந்த ரெண்டு புடவையில் எந்த புடவை எடுக்கிறதுன்னு தெரியலையே. இங்கே பிங்கி பாங்கி 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 நங்கி நாய் போயிருந்த. இந்த புடவை தான். இந்த புடவை பார்க்கவும் நல்லா இருக்கு. இந்த பிளவுஸ் ரொம்பவே அழகாக இருக்கே. இந்த மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ கெண்ணுக்கு எந்த ட்ரெஸ் எடுக்கிறது? இந்த சட்டையும் வேஷ்டியும் ரொம்ப நல்லா இருக்கே. இதை நம்ம கெண்ணுக்கு தீபாவளிக்கு எடுத்துடலாம். அப்புறம் இந்த பேண்ட் சட்டையும் நல்லா இருக்கு, சிம்பிளாக நல்லா இருக்குல்ல, இதையும் எடுத்துக்கலாம். சரி, இப்போ எனக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்லிடுறேன் பாருங்க. இந்த லெஹெங்கா, இந்த சாரீ, இந்த சாரீ, இந்த ட்ரெஸ்ஸு, பட்டு வேஷ்டி, அப்புறம் இந்த டிஷர்ட்டும் பேண்ட்டும். இந்த பக்கம் வந்து பாருங்க பசங்களா, உங்களுக்கு என்ன பட்டு வேஷ்டி வேணும், என்ன பட்டு பாவாடை வேணும்னு எல்லாம் பாருங்க. ஆஹா, இந்த பாவாடை சட்டை ரொம்ப அழகா இருக்கு, அம்மா போய் இதை எடுத்துக்கவா? ஆஹா, இது நல்லா இருக்கு. சரி, இதையே எடுத்துக்கோ. ஆய், இந்த பாவாடை சட்டையும் ரொம்ப நல்லா இருக்கு. இது பசங்களுக்கு எடுத்து கொடுத்தா ரொம்ப அழகா இருக்கும். வாணிக்கு இது ஓகே, ராணிக்கு இது எடுத்து கொடுக்கலாம். இந்த தடவை பசங்களுக்கு பாவாடை சட்டை ரொம்ப அழகா கிடைச்சிருக்கு. சரி, இந்த ரெண்டு பாவாடை சட்டையும் கொடுத்துருங்க. இப்போ வருணுக்கு என்ன எடுக்கிறதுன்னு தெரியலையே. என்னது, பட்டு துணியில ட்ரௌசரா? இது வரைக்கும் இந்த மாதிரி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப அழகா இருக்கு, இதையும் கொடுத்துருங்க. என்ன ரேட்டே கேட்காம எடுக்கிறாங்க. எடுக்குவாங்களா, எடுக்காம ஓடி போயிடுவாங்களா? எல்லாருக்கும் எடுத்துட்டீங்களா? எல்லாத்துக்கும் சேர்த்து பில் போட்டுலாமா? எல்லாருக்கும் எடுத்தாச்சுப்பா. நீங்க பில் போட்டு வந்துரு, நாங்க பட்டாசு கடையில போய் பட்டாசு எடுத்து வைக்கிறோம். சரி, நீங்க போங்க, நீ பின்னாடி வரேன். கடையில் யாருங்க இருக்கா? என்னென்ன எடுத்தாங்க, எவ்வளவு ரேட்டு சொல்லுங்க, காசு தந்துட்டு போறேன். நீங்கள் தான் பில் பே பண்ண போகிறீங்களா? அதான், அவங்க ஒரு ட்ரெஸ்க்கு ஒரு ரேட்டு கேட்கலையா? சரி, நான் அவங்க என்னென்ன ட்ரெஸ் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதோட ரேட்டு சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த லெஹெங்கா 1200 ரூபாய், இந்த சாரீ 1200, அப்புறம் இந்த சாரீ 1200, அப்புறம் இந்த பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டையும் சேர்த்து 1500 ரூபாய், அப்புறம் இந்த கவுன் 1000 ரூபாய், இந்த பேண்ட் ஷர்ட் 1000 ரூபாய், அப்புறம் இந்த பசங்களுக்கு 3 பாவாடை சட்டை எடுத்துருக்காங்க, 3 சேர்த்து 1000 ரூபாய், மொத்தம் 5000 ரூபாய் ஆச்சு சார். என்னது என்னது, 15000?